வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு கத்திரிக்காய் வேர்க்கடலை உருளைக்கிழங்கு போட்டு ஒரு சூப்பரான ஒரு கிரேவி ஒன்று பண்ணலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா புளி சாதம், எலுமிச்சம்பள சாதம், சாம்பார் சாதம், இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது தோசை சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாருங்கள் என்ன நல்லா காஞ்சிருச்சு. இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் ரெண்டு இனுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இது இதில் ஒரு ஆறு பல்லு பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி போட வேண்டாம், பூண்டு மட்டும் போட்டுக்கலாம். பாருங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். பாருங்க இது ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி, இதை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 200 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு, அதாவது பேபி பொட்டேட்டோ இருக்கு இல்லைங்களா, அதை வாங்கிட்டு வந்து வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். முழுசாகவும் வேணால் போட்டுக்கலாம். இதுலேயும் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். முழுசு முழுசாகவே இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் ஒரு 100 கிராம் அளவுக்கு காஞ்ச வேர்க்கடலையை நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டேன். இதை ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்து வச்சுட்டேங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு, பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதையும் போட்டுக்கலாம். பாருங்கள் டேபிள் ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுடலாம். போட்டுட்டு எல்லாம் வதக்கி விடுவோம். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சுருவோம். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க, 1 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், மசால் ஒன்று அரைச்சிக்கலாம். பாருங்க இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 பட்டை சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, எல்லாமே நம்ம என்ன பல்ஸில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நம்ம ஊற்றின தண்ணியும் குறைஞ்சிருச்சு. பாருங்க கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசால் இருக்கு இல்லைங்களா, அதே இதில் ஊற்றிடலாம். இதிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றிக்கலாம். ஒரு நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வைங்க, 1 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து மசாலா சும்மா ஜம்முன்னு சூப்பராக இருக்குது. இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பிள்ளைங்க எல்லாருக்குமே வந்து இந்த வேர்க்கடலை அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். அது பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதில் ஒரு மசாலா இந்த மாதிரி எல்லாம் போட்டு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா ஜம்முன்னு இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.